ரூட் ஃபுல்லா தெரியல உங்களுக்கு. அதாவது நம்ம ரோட் கண்டுபிடிக்கிறதே டவுட்டா இருக்கு. ஏனா ஃபுல்லா தண்ணி போய் 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 மாட்டிட்டோம். ரோட் ஃபுல்லா அரைச்சு ரோடே வந்து பிளாக் ஆயிருக்கு ஃபுல்லாவே. போயிரு 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 போயிரு. ஐயோ ஐயோ அங்க பாரு அவ்வளவு குண்ட. டேய் டேய் ஃபுல் குண்டா இருக்குடா. பெரிய ஜம்ப் ராத்திரி இல்ல. சரி பாதிவா. எதுவுமே தெரியாது. ஹலோ யூஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இடமுகி. இது நம்ம லடாக் ட்ரிப்பில் டேட் 23 இன்னைக்கு ஜூலை 30 நினைக்கிறேன். ஸோ இப்போ எங்கே தங்கியிருக்கோம்னா ஒரு டென்ட் ஸ்டே தான் தங்கியிருக்கோம். செம ஒருத்தான இது நான் வெளியே வந்து வியூ காமிக்கிறேன். அதாவது டென்ட் வித்து வந்து அட்டாச்சு பாத்ரூம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 தான் இன்க்ளூடிங் டின்னர். அப்புறமா வந்துட்டு டிஃபன் டீ வந்து எப்படி தெரில கேட்கணும். ஸோ டென்ட் வெளியே வந்துட்டோம். வெளியே பார்த்தீங்கன்னா எல்லோரும் காய வச்சுருக்காங்க. ஏன்னா நேற்று சரியான மழை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் எல்லாம் காய வச்சுருக்காங்க. நம்ம டென்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் சுத்தம் 3 டென்ட் எடுத்துருந்தோம். ஒரு ஆளுக்கு தான் சார்ஜ் டென்ட் சார்ஜ் அப்படி இருக்குல்ல வாங்கல. ஆப்போசிட் வியூ பார்த்தீங்கன்னா பேங்காங் லேக். நார்னா பேங்காங் லேக் மெயின் வியூவிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வந்தோம்னா அது வந்து மேன் அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து எடுத்திருந்தோம். ஃபஸ்ட்டு 1000 ரூபா சொன்னாங்க ஒரு ஆளுக்கு, அப்புறம் 500 ரூபான்னு பேசி ஓகே டீல் முடிச்சிட்டோம். ஸோ பைக்கிங் விட்டுருக்கோம். நைட்டு வேறு சம்பவம் ஆயிடுச்சுன்னா மழை லைட்டான மழை இருந்துச்சு. பைக் சன்ஸ்டாண்ட் போட்டதில் வந்து ஸ்லிப் ஆகி இது இந்த பைக் வந்து இது மேலே விழுந்து இது வந்து அதுக்கு மேலே விழுந்து நம்மளது ஹேண்டில் பார் பெண்டடிச்சான்னு தெரியல. பட் பிரேக் லிவர் வந்து பெண்ட் ஆகிடுச்சு அது ஒன்று. பட் கேனெல்லாம் வந்து ஓட்டது ஓடலை. இந்த பைக் பார்த்தீங்கன்னா பம்பர் வந்து என் பைக் விழுந்ததில் பம்பர் பெண்ட் ஆகி லைட்டு வேறு இப்படி ஆகிடுச்சு. ஸோ ஆர்கியோட பைக்கில் பார்த்தீங்கன்னா இது விழுந்ததில் வந்துட்டு இந்த சைடு பார்ட் வந்து உடஞ்சிச்சு. அவர் இப்போ தான் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணுற ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து நார்மலாக ஒரு லைட்டாக சன்னியாக இருக்குது. பட் நேற்று வரும்போதெல்லாம் மழை சுருள் ஃபுல்லாக நைட்டு விடிய விடிய ஃபுல்லாக மழை வச்சுட்டு இருந்து குளிர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் மைனஸ் தான் ஏன்னா ஃபீல் பண்ண முடிஞ்சு. ரெண்டு கம்பளி போட்டு படுத்திருக்கோம். அப்போவே பார்த்தீங்கன்னா சரியான குளிர் தாங்க முடியல. பட் இப்போ வந்து ஓகே நார்மலாக இருக்குது. அவரேஜ் வெளியே வர முடியுது. நேற்றுல வெளியே வரல. ஸோ இந்த பேங்காங்லேக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்டு. ஸோ இந்த பேங்காங்லேக் வந்து நேற்று நம்ம போயிருப்போம். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். டே 22 இருக்கும். ஸோ இந்த லேக் பற்றி சொல்லணும்னா வந்துட்டு திங்கன் பாருங்கள் 120 கிலோமீட்டர் மொத்தம் அந்த லேக்கோட லெங்த்து. ஸோ அதில் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சைனா இருக்குது, 40 கிலோமீட்டர் இருக்குது, 20 கிலோமீட்டர் வந்து யாருமே போகாத ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா. ஸோ இந்த பெரிய லேக்கில் தான் வந்து ட்ரோன் மிஸ் ஆனது. தேடிலாம் எடுக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி போயிடுச்சு. பரவாயில்ல சும்மா வந்து நார்மல் ஆகிட்டான். நேற்று வந்து பேசுவேன் ஸ்டார்டிங் ரொம்ப ஃபீல் இருந்தால் அப்புறம் வந்துட்டு சரி போனால் போகுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம சேனலையும் ட்ரோன் ஷாட்ஸ் வராது. இல்லை மழை இல்லை அப்படின்னு நார்மலாக இருந்துச்சு. கிளம்புறான்னு ஸ்டார்ட் பண்ணது மழை வருது. கேமரா எடுத்து உள்ளே வைக்க வேண்டியதான் தோணுது. பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இந்த சூப்பரான பிளேஸ் விட்டு கிளம்புறோம். பா எப்படி இருக்கு பாருங்க. இன்னொன்று நீங்கள் விண்டர் டைமில் வந்தீங்கன்னா அந்த லேக் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரோசன் ஆகிடும். நீங்கள் லேக் மேலேயே கூட நடக்கலாம். அந்தளவு ஃபார்ம் ஆகிடும். கிளம்பியாச்சு பேங்காங் லேக். ஆக்சுவலாக இது நேற்றுக்கு ஒன் டே ஃபுல்லாக அப்படி மாறிச்சு. டவுனா அப்பா ஒன் டே பிளான் ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒன் டே ஆகிடுது. இப்போ இனி அடுத்து நீ போகும்போது எத்தனை நாள் எக்ஸ்ட்ரா போகும் தெரியல ட்ரிப்பில். மான் வில்லேஜ்லேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா ஹான்லே அங்கே தான் போயிட்டுருக்கோம். அதுவும் நார்மல் வில்லேஜ் தான். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிசல் ரெண்டு வார்ம முறையில் இருக்குது. ஸோ அங்கே பார்க்க போகிறோம். பட் இதெல்லாம் போகிற ரூட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூட் வரும் உங்களுக்கு. பேங்காங் லேக்லேருந்து ஒரு ரூட், இப்போ நாங்கள் போகிற ரூட் வந்துட்டு கிலோமீட்டர் கம்மியாக இருக்கும். பட் வந்து மோசமான ரோடு. பட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. 50 something kilometers தான் வரும். பட் 2 hours மேப்லேயே உங்களுக்கு அமைக்கும். அப்போயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு அது எந்த மாதிரி ரோடு அப்படின்றது. அடுத்து என்ன பிளேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் டேரக்ஷனில் போய் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். கிலோமீட்டர் வந்து 3 மடங்கு ஜாஸ்தி. 120 something kilometers வரும். 3 hours ஜேர்னி. அது பார்க்கும்போது ஓரளவு நல்ல ரோடு. இப்போ போகிறது மோசமான ரோடு. பட் இதுவரை நல்லதாக இருக்குது. எப்போ வந்து மாறும் தெரில. பார்ப்போம். இந்த லேக் பார்த்தீங்களா கலர் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு ப்ளூயிஷ் இல்லாமல் ஒரு மாதிரி இந்த ஷைனிங் கலர் இருக்குது பாருங்க. அதுவும் அதுலேயும் ஒரு 3-4 டிஃப்ரெண்ட் கலர். இதை பார்க்கும்போது கொஞ்சம் டவுனில் டவுன் ஆங்கில் பக்கத்தில் பார்க்க முடியும்னா மால்டீஸ் இருக்குல்ல சேம் அந்த ஃபீல் வரும் பார்க்குறது. உங்களுக்கு செம்மையாக இருக்கும். ஜஸ்ட் இதை ஸ்டாப் பண்ணோம். அந்த லேக்கை வந்து அப்படி பார்த்துட்டு இருக்க ரசிக்க தோணுது. அப்படி செம்ம கலருங்க அது. அது நார்மலாக ஒரு ப்ளூ கலர் லேக் இருக்கிறதுக்கும் இந்த ப்ளூஷ் கலருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கண்ணா. ஐயோ செம்ம.
ஃபுட்டாக டேஸ் இருந்துச்சுன்னா நான் இங்கேயே டென்ட் போட்டு இன்னொரு ரூபா கூட தங்கிப்பேன். ஆக்சுவலாக இங்கே வந்து நான் இருக்கும்போது ஒரு 2 days ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து நான் நெட்ஒர்க் இல்லை, மொபைல் சார்ஜிங் கிடையாது, எதுவுமே இல்லை. கொஞ்சம் இருந்துச்சு சோலாரு, அது வந்து ஒரு 1 hour கொஞ்சமாக போட்டு தான் அந்த ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தால் கூட செமையாக இங்கே ஸ்டே பண்ணிடலான்ற ஃபீல் வருது. நான் பிரன் ஆகிட்டேன் ஆக்சுவலாக, சும்மா ஓட்டிகிட்ருக்கேன். அந்த லேக் பார்க்குறது ஐயோ எனக்கு அந்த திரும்ப திரும்ப ஒரு பார்க்குறவங்களுக்கு ஏண்டாயமே திரும்ப திரும்ப அதை பேசிட்டு வந்து அது கண் எடுக்க முடியல அந்த லேக்லேருந்து. அப்படி இந்தியாவிலாம் இருக்குதா இல்லை வேறு ஃபாரின் கண்ட்ரிலாம் இருக்குது, அந்த அளவு இருக்குது. அந்த நல்ல ரோட்லேருந்து கீழே வந்துட்டு ஆக்சுவலாக அது வந்து புதுசாக மேக் பண்ணிட்டு இருப்போம். முன்னாடி இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இதான் ரோடு இல்லை ரோடு மாதிரி. இப்போ வந்து லாங் தெரியல, அதான் அந்த மிராக் வில்லேஜ். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வரப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ ரோடு போயிட்டுருக்கா, டக்குன்னு பார்க்கும்போது லெஃப்ட் ரைட்டு அப்படி மாற்றி 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 ரோடு வந்து டிவைட் ஆகும். எந்த ரோட்டில் போனால் கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ நேற்று நைட் நாங்கள் வந்து வரலாம் நம்ம மான் வில்லேஜ். ஸோ அங்கே எப்படியோ கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஒரு இடத்துல பட்ட அவசரம்னு சொல்லி இப்போ நான் திரும்ப ரோட்டுக்கு ஏற்றுறதுக்கு இங்கே எங்கேயோ ஃபுல்லாக ஏற்றிட்டு இருந்தோம். அது மாதிரி இப்போ பார்க்குறது நார்மலாக இருக்கா, இதே நல்லா வந்து ஒரு ரெயினி இல்லைனா வந்து ஸ்னோ மெல்ட் ஆகி தண்ணி போயிடுற சீசன்னா இங்கே வண்டி ஓட்டவே முடியாது, ஃபுல் தண்ணியாக இருக்கும். இப்போ வந்து பார்க்கும்போது நார்மலாக இருக்கு. கொஞ்சம் வருவாங்க மோஸ்ட்லி வந்துட்டு பேங்காங்கில் வந்து லேக்கில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது அந்த வியூவோட பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனில் நாங்கள் ஸ்டே பண்ணி தரலாம் அந்த இது. அப்புறம் இந்த மெராக் இந்த வில்லேஜில் கூட ஹோம் ஸ்டே அவைலபிள் இருக்குது. இங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா வியூ வந்து என்னை பொறுத்தவரையும் பேங்காங் வியூவோட இங்கே பார்க்க நல்லாயிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பேங்காங்க வந்து ஜாஸ்தி இருக்கும், அதை விட கமரோட சீப் காஸ்ட்டு கிடைக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு வில்லேஜில் ஒன்று, மேன் இல்லை இந்த மிராக்கில். சீரியஸாக எனக்கு பார்த்தீங்கன்னா பேங்காங் அந்த லேக்கை விட பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வில்லேஜ் மான் அப்புறமா வந்து இந்த வில்லேஜ் மிராக் வந்து செம்மையாக இருக்குது. சீரியஸ்லி இங்கே ஒரு வேறு ஒரு கண்ட்ரியில் போகிற ஃபீல் இருக்குது. அந்த லொக்கேஷன் எல்லாமே அப்படி தான். தண்ணி தண்ணி தண்ணி. ஆனால் உனக்கு நான் சொன்னேன்ல இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக நெட்ஒர்க் இருக்காது, சார்ஜிங் பண்ணுறது உங்களுக்கு சோலாரில் கொஞ்சமாக டைம்லாம் கிடைக்கும் அப்படின்லாம். நெட்ஒர்க்கே இல்லாமல் சார்ஜிங் இருக்குது அந்த ஃபீல் தான் வரும். பட் அது எதுவுமே தேவையில்லை அப்படின்ற ஃபீல் கொடுங்க. நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுறது இங்கே சுற்றினீங்கன்னா அவங்களுக்கு அந்த இது மறந்துடுவீங்க, நம்ம நெட்ஒர்க் இல்லை அப்படின்ற அந்த தாட்டே போயிடும். ஜஸ்ட்டு எனக்கு எதுவும் சார்ஜ் தேவைப்படுச்சு நான் கோப்ரோ உங்களுக்கு காமிக்கிறத, இந்த கோப்ரோ மட்டும் நான் சார்ஜ் போட்டுவிட்டேன் அவ்வளோதான். அதுவும் ஒரு பேட்டரி எவ்வளோ தூரம் காமிக்க முடியாது அவ்வளோ தூரம் காமிக்க அப்படின்ட்டு அதை மட்டும் சார்ஜ் போட்டு டைம் கழிச்சு அதுக்கப்புறம் நோ சார்ஜ். ரூட் ஃபுல்லாக தெரியல உங்களுக்கு, அது வந்து நம்ம ரோடு கண்டுபிடிக்கிறதே டவுட்டாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக தண்ணி போய் 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 மாட்டிட்டோம். தண்ணி போய் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரூட்டு தாரமாக அரைச்சிட்டு இருக்கோம். இப்போ தண்ணி கம்மியாக போகிறதுனால நமக்கு வந்து போக முடியுது, இல்லைனா பூரா தண்ணியாக தான் இருக்கும். எந்த ரூட்டில் எங்கே போகணும்னு தெரியாத இருக்கும். பார்த்தா இப்போ நார்மலாக ஹைவே 2-way 4-way ஓட்டிருப்பீங்களே, இது வந்து எல்லாமே உங்களுக்கு நீங்கள் இந்த பூரா இடத்துல எங்கே வேணாலும் நீங்கள் வண்டி ஓட்டலாம். இதுதான் ரோடுன்னு கிடையாது, எங்கே வேணும் ஓட்டிங்க. ஃபுல்லாக மலைக்கு மேலே வரணுமோ அங்கேயும் கூட ஓட்டலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. உள்ள பள்ளம் குழியா ஏறி வச்சிருந்தாங்க, பார்த்தா ரோடு கீழே அங்கே ஏறி அப்படி போகுது. அட்லீஸ்ட் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ரோடு தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா ஒன்றுமே இல்லை, பிளெயின் கிரவுண்டாக இருக்கு. நாங்கள் போகிற தேத்தப்பச்சா இனி பின்னாடி யாராவது வந்தால் உண்டு, அவ்வளோதான். வரல பில்லியன் இருக்கான் வந்து வந்து பார்த்தீங்களா லேக் பக்கத்தில் ஒட்டி, அதாவது ரோடு எங்கே லேக் எங்கே தெரில. விட்டா கொஞ்சம் தண்ணி பச்சுன்னா லேக் இவ்வளோ பெருசு வந்துருப்பில் இருக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பளிச்சு கிளியராக இருக்குது, ஆனால் குடிக்க முடியாது, குடிக்க முடியாதுல்ல, சால்ட்டியாக இருக்குன்றாங்க. அங்க இதில் கொஞ்சம் வந்துட்டு மணல் ஜாஸ்தி இருக்கா, ஃப்ரண்ட் வீல் கொஞ்சம் வாரி வாரி போடுது. பொறுமையாக போவோம். அந்த ரூட்டு கரெக்டாக வந்துடுச்சு இல்லை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ஏரியா, அது ப்ரைவேட் ஏரியா, வீடியோகிராஃபி நாட்டில் விடு, அதனால ரெக்கார்ட் பண்ணலாம் இதுக்கு லெஃப்டில். ஸோ நம்ம போக வேண்டிய ரூட்டு இப்படி போனோம். ஸோ அந்த கல் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆர்மிக்காரங்க அவங்களுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நமக்காகலாம் இல்லை. மொத்தத்தில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு ரோடு. ஆக்சுவலாக அங்கேருந்து ரோடு வழியாக போயிட்டுருக்கு, அது ஜாயிண்ட் ஆகணும், எப்படி ஜாயிண்ட் ஆகும் தெரியாமல் முடிச்சுட்ருக்கோம். பின்னாடி காமிக்க மாட்டேன். ஸோ அந்த ஏரியா வந்து ஒரு ஆர்மி பேஸுது. நம்ம லாஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக வந்து ஃபைட் நடந்துச்சு சைனாக்கும், மேபி 2 months பேக்கில் நடக்குது, 2-3 months பேக்கில். ஸோ அந்த இது வந்து ஸ்பாட் இங்கே தான் பேக்கில் தான். ஸோ நம்ம இதெல்லாம் வழியை காமிக்க கூடாது. இங்கே ஒருத்தவங்க கேமரா போட்டிருந்தாங்க யாருன்னு தெரியல. ஸோ அவங்க சொல்லலாம் எப்படி போங்க போயிடலாம்னாங்களா, சரி போயிடுவோம்.
போயிரு 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 போடா போடா எங்கெல்லாம் சுற்றி எடுத்து வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலாக முன்னாடிலாம் இப்படி இல்லாமா, இப்போ ஃபுல்லாக வந்து இந்த சைனா அது ஃபைட் ஆன அப்புறமா ஃபுல்லாக வந்து சிவிலியன்ஸ் ரோடான்னு போட்டு தோண்டி போட்டுருவா போகிறதுக்கு, ரோடை ஃபுல்லாக கன்ஃபியூஸ் பண்ணி போயிட்டுருக்குப்போம். டக்குன்னு பார்த்தா தோண்டி போட்டுப்பான் ஆங்க வேகவர் சுவாமி தான் இப்படி போ, நாங்கள் தோண்டி போட்டுருப்பாங்க. அதை ரைட்டில் வெயிட் போட்டு வரும் அந்த ஒன்றும் நிறைய சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணுறாங்க தெரியல, இப்படி வந்து தோண்டி தோண்டி போட்டுறாங்க, கஷ்டம் ஆகிடுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோட்டில் ஏறிட்டோம். மெயின் ரோடு மீன்ஸ் இப்போ தான் அந்த ரோடு போட்டுருங்க, இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு கிடையாது. ஸோ அந்த ரோட்லேயே தான் நம்ம வர மாதிரி இருக்கும். சரி ஓகே, பட் இதை விட பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஆஃப் ரோட்லேயே இருந்தால் செம்ம ஜாலியாக இருந்துல்ல. ஏன்னா எப்போவுமே மெயின் ரோட்னா கடுப்பாக இருக்கும், ஆஃப் ரோடு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. லாஸ்ட்டு பார்த்தா ரூட்டை மாதிரி இங்கே ஏறிட்டோம். சரி ஓகே, இனி வந்து நம்ம இந்த ரோட்டில் கண்டி பண்ணலாம். சிஷல் கிட்ட வந்துட்டோம். ஸோ தெரியுது அங்கே தான் கொஞ்சம் அந்த வில்லேஜ், கொஞ்சம் க்ரீனரி இப்போ தான் பார்க்க முடியுது. இன்னொன்று சொல்லணும்னா, நாங்கள் வந்த ரோட்டில் எங்கேயுமே ஒரு சிங்கிள் மரம் கூட பார்க்கலங்க. ஆச்சரியமான விஷயம், சின்ன ஒரு செடி தான் இருந்தவர மரமாக எதுவுமே இல்லை. எங்கே கூட பாருங்கள், இங்கேயும் மரமே இருக்காது. அது மாதிரி நல்ல ரோடு இருந்துச்சுல்ல, அது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக முடியலை. எகைன் ஆஃப் ரோடு இறங்கிட்டோம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நல்ல ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த போயிட்டு இருக்குது, பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. அங்கே கூட போகலாம், அரிய டைவர்ஷன், அதுக்கு நம்ம வந்து ஆஃப் ரோட் பண்ணால் ஜாலியாக இருக்கணும் தான். அப்படியே அப்படியா, இந்த ஊருக்குள்ளே கட்டி காம்பவுண்ட்லாம் பாருங்களேன் செம்மையா. அதாவது தட்டினா விழுந்திருந்தா பட் இருந்தாலும் அந்த கல்லை வச்சு பொறுமையாக, அதாவது மண்ணுன்னு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் அந்த கல் மேலே கிளம்பி சும்மா வச்சு அப்படியே கட்டுருவாங்க. ஒவ்வொரு வீட்டு காம்பவுண்ட் சரி ரோட்டுக்கு சைடில் பாருங்க அப்படியே போட்டுருக்குது காம்பவுண்ட் மாதிரி. சப்போஸ் பைக் அடித்தா கூட சுத்தமாக கொடுத்தா அந்த மாதிரி விடுவோம், திரும்ப அடிக்கப்போம் அப்புறம் ஈஸியாட்டு டிஃப்ரெண்டாக இருக்கு பார்க்குறதுக்கு. ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு. அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு பெர்மிட் கேட்டாங்க காமிச்சோம், பட் நாங்கள் இதுக்கு எல்லா பெர்மிட்டும் போட்டோம். அவன் வந்து இப்போ 2018 உள்ள ஒரு காமிச்சிட்டு இந்த இதுக்கு போகிற தனியாக பெர்மிட் எடுக்கணும்னு அதை சொல்லிட்டு இருக்காரு. இன்னொன்று நாங்கள் இது போகிற தண்ணி இருக்கு போக முடியாதுன்றாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கே பையா அந்த பேப்பர் வாங்க, நம்ம கிளம்புவோம் அப்படியே போயிட்டுருவோம். சைனா போகிறோம் விடவே முடியாதுட்டாங்க. என்னென்னா வந்துட்டு லாஸ்ட் ஆஃப் காமிச்சதில்ல வார் காமிக்கல, பட் சொல்லியிருந்தால வார் நடந்த ஏரியா அப்படின்ட்டு. ஸோ இது இங்கே கொஞ்சம் எல்லாம் நியர்பை தான். ஸோ அதனால் வந்துட்டு இது ஃபுல்லாக ரெஸ்டிடட் ஏரியா மாற்றிட்டாங்களாமா. ஸோ இந்த ரூட்டில் வந்து போகிறதுக்கு பெர்மிஷன் எங்களுக்கு கிடையாது, ரிட்டன் 300 கிலோமீட்டர் வேணால் போயிட்டு வேறு ரூட்டாக சுற்றி வரணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த ரெண்டு பிளானை வந்து கேன்சல் பண்ணலாமான்னு வச்சுட்டுருக்கோம். கேன்சல் பட் ரிட்டன் லேகே போயிடலாம், ஏன்னா இது திரும்ப 300 கிலோமீட்டர்லாம் வந்துட்டு ஹைவே கிடையாது வரதுன்றது. தர்பூர் 4-5 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டம். சிஷுவில் அன்னியமோ பிளான் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, ரிட்டன் இப்போ வந்து லே போகிறது தான் பிளானில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் உங்களுக்கு மவுண்டன்ஸ் தெரியுது இல்லை, கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்து போனால் கூட வந்து ஆக்சுவலாக ரெஸ்டட் ஏரியா போக முடியாது. அப்படி போனால் கூட அங்கே என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி மவுண்டன்லாம் பிளேன் சர்ஃபேஸ் ஆயிரும். அப்போ வந்து உங்களுக்கு சைனா ஆர்மி இந்தியா ரெண்டு பேருமே ஓப்பனாக பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அதெல்லாம் ரிஸ்க், அதனால வந்து ஃபுல் ரெஸ்டட் ஏரியா ஆகிட்டாங்க அப்படின்ட்டு அலோவ் பண்ணலை. ஸோ பிளான் கேன்சல் ரிட்டன். ஜஸ்ட் இந்த ஹில் இருக்குல்ல அது டாப் வந்து பிளாக் டாப் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து முன்னாடி வந்து சைனா அண்ட்ரு இருந்துச்சு, இப்போ வந்து ரீசெண்டாக வந்துச்சுல சண்டை வந்துச்சுல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியா தான் ஆக்கு பண்ணிடுவாங்க, இந்தியா வந்துட்டு ஆக்கு பண்ணி அப்படி போயிட்டுருக்கு. ஸோ அதான் ரொம்ப ரெஸ்டட் ஏரியா, என்ன டூரிஸ்ட் அலோவ் பண்ணலன்னா நம்ம இங்கே வந்துட்டு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கிறோம்ல, இது மாதிரி எடுத்து வந்து சைனா கவர்மெண்ட் வந்து லீக் பண்ணிடுவாங்க அப்படின்றனால தான் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏதோ டீ கடை இருந்தா டீ குடிக்க வரும் ஒன்றுக்கு மட்டும் அந்த கடையை கேட்டா இந்த கடையை கேட்டான், இந்த கடையை கேட்டா அங்கே கேட்டான், எங்கேயும் டீ கூட இல்லை. நான் வந்த ரூட்ல பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஃபுல்லா ஒரு வீடு கடை ஒண்ணும் கிடையாது. அப்பயும் ரிட்டன் சுத்திட்டு போறதுக்கு மனசு இல்லாமல் ஆர்மி வண்டி ஸ்டாப் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம் ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்ட்டு. கண்டிப்பா மோஸ்ட்லி ஆப்ஷன் இருக்காது. ரூட்டை தான் பிடிச்சி இன்னொரு ஆர்மி ஆஃபீஸில் கேட்டோம், விட்றேன்னாங்க. ஸோ இந்த ரூட்டில் போனால் வந்து கொஞ்சம் ரோடு வந்து அப்பா இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக தான் வண்டி ஏறும் அப்படின்னாங்க. பட் வந்து ரோடு நல்லா இருக்குன்றாங்க, இங்கே வந்து போகலாம் அப்படின்ட்டு. பட் அந்த லெஃப்ட்டில் ஒரு ரோடு காமிச்சாங்க ஆக்சிடென்டல் ரூட், அது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ரூட்டு, யாரும் அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்றாங்க. ஸோ இந்த ரூட்டு ட்ரை பண்ணலான் இருக்கோம், பார்ப்போம்.
ரோடு பார்த்தீங்களா, மழை சரியான மழை வந்து அங்கேருந்து மண்ணை ஃபுல்லாக அரைச்சி ரோடே வந்து பிளாக் ஆகிருக்கு ஃபுல்லாகவே. இவ்வளோ தூரம் மண் வந்துருதுன்னா பறிச்சு பாருங்களேன். இப்போ போகிற ரூட் எந்த அளவுக்கு சேஃப் இருக்கா இருக்குமான்றதே டவுட்டு தான் பார்த்தா. கொஞ்சம் கொஞ்சம் மண்ணாக வந்ததுக்கு ரோடே முடி கிடக்கு. ஓகே ட்ரை மாடி. ಇಲ್ಲಿಂದ ಯಾರಿ ಇಲ್ಲಿಂದ ಹಂಗೆ ಐತಿ ಅಲ್ಲಿಂದ ಆಗಲ್ಲ ಇದು ಇಲ್ಲೇ ಒಂದು ರೂಟ್ ಆಯ್ತಂದ್ರೆ ನೀರು ಹೋಗಿ ಕಷ್ಟ ರೋಡ್ ಫುಲ್ ಬ್ಲಾಕ್ ಸಡಿಲ ಬರೋ ರೊಂಬ ಕಷ್ಟ ಅಯ್ಯೋ ಅಯ್ಯೋ ಅಂಗ ಬರ ಅವ್ಳ ಉಂಡ್ರೆ ಟೇಯ್ ಫುಲ್ ಕುಂಡಾ ಇರಡಾ ಪೋರಾ ರೇ ಪೋರಾ ஐயோ ஐயோ இவ்வளோ பெரிய குண்டா இருக்கு, ஃபுல் டயரே இவ்வளோ போயிடுச்சு. இதான் என்ன இவ்வளோ பெரிய குண்டா இருக்கு. பஞ்சாயத்து அப்படி போகலாமா இப்படி போகலாமா, நடுவில் பெரிய பள்ளம் கிடக்கு, அவர் அதுக்குள்ள இறக்க போறாரு. ஐயோ பிளான் கேன்சலுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு சம்பவமே இதை பார்த்து இதாக இருக்கு. இப்போ பாருங்க வீரை பாருங்க, டிராக்டர் ஃபுல்லாக முடிஞ்சு ரிட்டர்ன் போயிடலாம் பிளான் பண்ணிட்டேன். ரெண்டு இடத்துல இப்படி இருக்கு போகும் அப்படின்னு தெரியல. 70 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, ஸோ இது மாதிரி லேண்ட் ஸ்லைடுலாம் வாய்ப்பு இல்லை. அதான் ரிட்டர்ன் வந்து சங்கிலா பாஸ் ரூட்டு போக போகிறோம். மோசமான ரூட்டு, அதை கிராஸ் பண்ணிட்டோன்னா டேரெக்டாக லேக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா மிட்டில் ஸ்டே பண்ணுறது மட்டும் தான், ஆல்ரெடி நாங்கள் லே வந்து ரூம் வந்து சொல்லிட்டோம்ல, லக்கேஜ் லாஸ்ட்டு வச்சுட்டு வந்து வந்துட்டு அங்கேயே போயிட்டால் தேவையில்லாமல் ஒரு ரூம் ஸ்டே வேஸ்ட் ஆகாது. ஸோ அப்படி பிளான் இருக்குது, பார்க்கலாம் எந்த ஒரு பாசிபிலிட்டிட்டு. இன்னொன்று தேங்க்ஸ் டு இந்தியன் ஆர்மி, ஐயோ வேறு லெவலுங்க. சீரியஸாக வந்துட்டு தண்ணி கேட்டோம் குடிக்கிறது, ஏன்னா இங்கே வந்து ஒரு டீ கடை தண்ணி ஒன்றுமே இல்லை, ஒன்லி ஆர்மி வச்சு இந்த சின்ன வீடு தான் இருக்கும். தண்ணி கேட்ட கொடுத்தாங்க, அப்புறம் ரொம்ப பசிக்கிறி காரணம் கொடுக்குறது கேட்டோம். இந்தியன் ஆர்மி கேன்டீன் இருக்கு, சாப்பிட்டுங்க, பைக் மட்டும் வெளியே விட்டுங்க, உள்ளே இருந்தேன் ஓகேன்ட்டு போய் சாப்பிட்ருக்கேன். சீரியஸ் இப்போ சாப்பிட கொடுத்தது பெரிய விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேட்டு, இதுவரை நாங்கள் ட்ரிப்பில் சாப்பிட்டதில் இவ்வளோ கம்மியாக சாப்பிட்டதில்ல. நாங்கள் 6 பேரும் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டோம்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டு, குவான்டிட்டி ஜாஸ்தி, ரேட்டு வந்து மொத்தம் 350 ரூபா ஆச்சுது. சீரியஸ்லி அது நம்பவே முடியல. நார்மலாக நாங்கள் இந்த மாதிரி சாப்பாடு வந்து ஒரு ட்ரிப்பில் வர ஏற்றாடு சாப்பிட்ருந்தோம்னா மினிமம் வந்து 1700-800 ரூபா வரும் ஃபுல்லாக. ஏன்னா நாங்கள் நார்மலாக வந்து லிமிட்டாக சாப்பிட்றதே 6 பேருக்கு 1000-1700 ரூபா வந்துடும். பட் பரவாயில்ல, ரொம்ப கம்மி, டேஸ்ட்டும் அடிச்சு முடியாதுங்க. சீரியஸாக டூரஸ்ட் தாங்கஸ்டே தார மட்டும் ஆஃப் ரோடு வச்சு அடிச்சு பிடிச்சி வைத்துருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் ஆகிட்டு தெரியுதா, ஃப்ரெண்ட்டில் பாருங்களேன் அப்படி தக 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 நின்றுது, கண்ணு குசுறாலும் இருக்குது ஸ்னோ வந்து. அப்பா ஸ்னோ கம்மியாக தான் இருக்குது, பட் அந்த சன்லைட் பட்டு அப்படி இந்த பளிச்சுன்றது ஃபுல்லாக. ரெண்டோக்கம் ஓடி சக்கோ சக்கோச்சோ அங்கே தண்ணி ரோடு சொல்லு. இது கோல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, ஒரு 30 கிலோமீட்டர் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈ கங்கை கூட பார்க்கல. அதாவது யாருமே இந்த ரோட்டில் வந்து வந்த மாதிரி தெரில, போன மாதிரி தெரில. இப்போ ரீசெண்டாக இதில் தான் பார்த்தப்போ ஒரே ஒரு டாட்டாஸாக இந்த ரோட்டில் வந்துட்டு ஒரே ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு இருக்கான், மற்றபடி ஒருத்தரை பார்க்க முடியல. இன்னும் வந்து 30 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. கீழே ஒன் பண்ணிட்டாங்க, வாட்டர் லெவல் கரெக்டாக வந்து இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. இருந்தாலும் என்னன்னு பார்க்கலாம் வந்தோம். இங்கே வாட்டர் லெவல் அந்தளவு இருக்கான்னு தெரியல, பட் ஆனால் வண்டி மூங்கி போதுன்னா செம டஃப்பாக இருக்குது மூவ் ஆகிறது எல்லாமே.
எப்படி கிராஸ் ஆகும் தெரியல. ஒரு கார் வந்து ரொம்ப நேரம் மாட்டி நிற்குது, அது போனால் தான் ட்ரை பண்ண வச்சு முடியும், நம்ம போக முடியுமான்றது. இவன் வேறு அங்கே போய் தாண்டி போய் தண்ணி குடிச்சிட்டுருக்காரு. இருந்து கார் போகாது அப்படின்னோன்னா இந்த டெம்போ கார் எடுத்துகிட்டு வராங்க, கண்டிப்பாக போவீங்க. பெரிய பாரா சென்டில் கிடக்கு, இந்த ஈஸியாக போயிடலாம் மாதிரி தோணும். ஆனால் இந்த பெரிய ஒரு குண்டு இருக்குது, ஒரு பைக்கு கார் பண்ண பார்த்தா டொம்பு டொம்புன்னு அடிச்சிட்ருக்கு. இந்த மண்ணே டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா இப்படியே அறிக்கலாம். இந்த பிரிட்ஜ் கஷ்டம் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் முடிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அது பார்த்தா இந்த வண்டி பத்த புகை பாத்தியா, தண்ணி கூட அடிச்சுலவே அவன் இருக்கிற சைஸுக்கு அந்த வண்டி இல்ல. எல்லாம் முடியும், ஃப்ரீயா ட்ரை பண்ணலாம். ஏத்துறோம் ஏத்துறோம். என்ன மாஸ் பண்றான், இத்தனை லாரி எடுத்து அந்த கேப்ல போட்டு ஆர்மி இறங்கினா வேற லெவல் தான். நம்மளும் ட்ரை பண்ண மாட்டேங்க நல்லா இருந்தா. ஐயோ பின்னாடி கிரேனால வர போறது. ஓகே, லாரி வந்து ஆக்சுவலாக வந்து காரை வந்து கட்டி எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பைக் வந்து ட்ரை பண்ணலாம்னு இறங்கிட்டோம். லெட்ஸ் ட்ரை, போயிடுற தம்பி. போயிடுறா போயிடுறா போறா. போ சுமந்து பின்னாடி வந்து தள்ளு வந்து தள்ளாரா, ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். நம்மளே தனியாக ட்ரை பண்ணலாம். இல்லை எந்த கம்மியாக பாரு, ஆனா இல்லை டே அது இல்லைடா கம்மி பாடுறா, ஹைட் ஹைட்டு தண்ணி தான் பட்டாச்சு. என்ன பாகு பாகு தர அடி அடிச்சு வண்டி வந்தோம். ஒரு கல்லு டபார் அடிச்சு சைடு சைடோட ஸ்ப்ரிங் வந்து காணாம போயிடுச்சு. கயிறு வச்சு கட்டி வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நான் கிளம்புற டைம் எல்லாம் பார்த்தா இன்னும் ஒரு 1 hour ஓட்டி இருந்தா லேக யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே ஃபுல் பிளாக், ஒன்றும் பண்றது இல்லை. ஆக்சுவலாக ஈவினிங் கிராஸ் பண்ண வேண்டியது. ஐயோ சூப்பரே பாட்டி இறக்க போறேன் போற, அப்புறம் உள்ள மாட்டிட்டு கஷ்டம். ஆக்சுவலா நாங்கள் வந்து லேட் ஆகுது இல்லையோ, இந்த செக்லா பாஸ் வந்து ஈவினிங் கிராஸ் பண்ண பிளான்லாம் வந்தது, இல்லைன்னா வந்து வரவே கூடாதுன்றது. பட் அந்த ரிவர் கிராசிங்ல சமத்தியா மாட்டி 1 hour லேட்டாக வேற, ஒன்றும் சொல்றது இல்லை.
பாய் அதாக்கே வந்துராதீங்க அட்வென்ச்சரோ அட்வென்ச்சர்